வெல்கம் டு அனன்யாஸ் மினி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். காபி மார்க் செய்ய போறேன். இது வந்து ரீயூசபிள் வந்து கிடையாது. ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நம்ம வேற புதுசும் வந்து செஞ்சுக்கலாம். இது நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு செய்ய போறேன். டிஷ்யூ பேப்பர் வச்சு காஃபி மாட்டா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஸோ அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ, ஸ்கெட்ச் அண்ட் வாட்டர். ஸோ இப்போ வந்து நம்ம இதிலேருந்து ஒரு கலர் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம இப்போ கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெயின்போ மாதிரி நீங்கள் ட்ராயிங் கூட பண்ணலாம். நான் இதே மெத்தடில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு குட்டி ட்ராயிங் மாதிரி. அதுவும் டிஷ்யூ வச்சு, அதுவும் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு, அதுவும் வந்து வாட்டரில் டிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று வரைஞ்சிருந்தேன், பட் ஆனால் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதையும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஆரஞ்சு கலரில் மாடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி சைட்ஸ்லலாம் கலர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ரெயின்போவோ இல்லை ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு டாகியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு, அந்த மாதிரி கிழிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து அதே மாதிரி வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுருங்க. அதுக்கப்புறம் வாட்டரில் அடிப்பானா எதுவும் தெரியாது. அண்ட் நான் லாஸ்ட்டாக ப்ளூ கலர் அடிக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ அடித்த கலரே அடிக்கணும்னா கூட நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு அடிங்க, அப்போ தான் அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து வருமானு தெரியல. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஷ்யூ வந்து எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்றது நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கலர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து டிப் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி டிப் பண்ணுறது வந்து நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சு போயிடுச்சுன்னா அது மறுபடியும் வந்து நிற்காது. நம்ம வாட்டர்லேயே கொஞ்ச நேரம் ட்ரை ஆக வச்சு அப்படி எதுவுமே பண்ணாலும் அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிழிஞ்சு போன மாதிரி தெரியும். ஸோ அதனால வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ அப்போ இந்த ட்ரிக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது ட்ரிக்கு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் அதுவும் கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை வந்து என்ன பண்ணணும்னா அது மேலே வச்சிடணும். மேலே வச்சுட்டு சும்மா அந்த இடத்துல நல்லா தண்ணி தெளித்து விட்டு தண்ணி தொட்டு தொட்டு அப்படி வச்சு, ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அதை மறுபடியும் எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி போடுங்க, மேலே தண்ணி தெளித்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸை நம்ம அடிக்கடி பண்ணணும், அப்போ தான் வந்து நல்லா ஷைன் கொடுக்கும். இப்போ நான் வந்து பேக் சைடு மட்டும் அப்படிங்கிறதுனால நான் பேக் சைடு மட்டும் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வாட்டர் வந்து அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ரெண்டு சைடும் கலர் வரும், இருந்தாலும் ஒரு இன்னும் அட்ராக்டிவான கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பண்ணியிருந்தது பாருங்கள் அதோடைய கலரை. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இது நான் வந்து அதிகமான டிஷ்யூஸ் கொடுத்ததுனால இப்படி இருக்குது. ஸோ கம்மியான டிஷ்யூ ஒரே டிஷ்யூ கொடுக்கும்போது கலர் வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஐஸ்கிரீம் மாதிரி தான் வந்து வரைய ட்ரை பண்ணியிருந்தேன். பக்கத்தில் வந்து இன்னொரு டிசைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளூ மட்டும் நல்லா டார்க் கலர் கொடுக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அது ஏன்னா அந்த ப்ளூவோட இங்க்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, நான் முதலே அது நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அது வந்து வாட்டரில் டிப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, ஐம் சாரி. அண்ட் அதில் வந்து இப்போ நம்ம டிப் பண்ணுறோம்ல, அப்போவே வந்து அந்த கலர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இங்க்கு ஜாஸ்தியாக கொடுத்தோன்னா அப்போ நம்ம எப்படி தான் கொடுக்கணும் அதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இங்கு ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது, அதே அளவுக்கு நார்மலாக கொடுக்குற மாதிரியும் கொடுக்கக்கூடாது. மீடியம் அளவில் ஜாஸ்தியாகவும் ஒரு மாதிரி கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம லேசாக வந்து ஸ்கெட்ச் கொடுக்கணும். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் வே. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு டிஷ்யூ கொடுத்தோன்னா இது எப்படி இருக்கும், பயங்கர யோசனையாகவே அது போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது கொடுக்குறதுக்கு தோணலை, பிகாஸ் கலர் லைட் ஆகிடுமா அப்படின்ட்டு பயந்தேன். ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து ரெட்டு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமா க்ரீன் கொடுத்தோம், அதுக்கப்புறமா ப்ளூ கொடுத்தோம். அந்த மாதிரி தான் இந்த இதையும் நான் வந்து பண்ணியிருக்கேன்.
சவுண்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, ஐம் சாரி. இப்போ வந்து இதுலேயும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், நம்ம ரெண்டுமே பண்ணுறோம்ல, அது ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணதும் இப்போ பண்ணுறதுமே வந்து ஓரளவுக்கு ஒரே கலர் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஞ்சிருக்கும், பட் ஆனால் அந்த இது வந்து வராது. ஸோ அதனால் ஸ்டிஃப்னஸ், காஃபி மேட்கான ஸ்டிஃப்னஸ் வந்து வராது. ஸோ அதனால நான் வந்து ஓகே பரவாயில்ல கலர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டிஷ்யூ குடிக்க முடிவு பண்ணேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதாவது டிஷ்யூ கொடுக்குறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு. இது ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஏன்னா டிஷ்யூ கொடுத்துட்டு அது காய வச்சிடும். ஸோ வந்து அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இன்னொரு டிஷ்யூ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்டே இருந்தேன். அதாவது இப்போ ஒரு காஃபி மேட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட மூணு டிஷ்யூ இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது. ஐம் சாரி, ஒரு சின்ன டேக் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, நான் அது என்னதுன்னு இப்போ சொல்கிறேன். அதை வந்து ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அது பேக் சைட்லாம் ஃபோல்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது. ஆமாம், ஆ இல்லை 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 இல்லை, அதை வந்து முன்னாடியே இப்போ நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து ஃபேட் ஆன மாதிரி இருக்குது பாருங்க, அதுதான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவலையே பட தேவையில்லை, நீங்கள் வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அது மறுபடியும் காய வச்சிங்கன்னா சரியாக போயிடும். பட் ஆனால் நான் அதை பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றுத்தையும் நான் ஒவ்வொரு மாதிரி வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன், அதாவது ஒயிட்டு தவிர. ஒன்று வந்து கட் பண்ண போகிறேன், இன்னொன்று வந்து இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன்னா. ஸோ ஒன்று வந்து எப்படி கட் பண்ண போகிறேன், அதுதான் இது. ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் இப்போ கட் பண்ணிட்டேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எப்பயுமே ஹார்ட் கொஞ்சம் சொதப்பிடும், பட் ஆனால் இந்த வாட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஹார்ட் ஷேப் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்றில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயிட் வந்து நான் எதுவும் சொல்ல விரும்பல, பிகாஸ் அது வந்து அழுக்காயிடும். ஸோ அதனால் நான் இதை டெக்கரேட் எதுவும் பண்ணலை பெருசாக. ஸோ அதுக்கடுத்து இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ராயிங் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நான் சைஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வந்து கொடுத்துட்டேன்னா, ஸோ அதனால நல்லா ஒரு மாதிரி குண்டு குண்டாக இருக்குது. ஸோ அந்த இதை வந்து நான் கட் பண்ண போகிறேன், அது ஒரு மாதிரி பேட்டர்னா. ஸோ அதையும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து கப்பில் வச்சு காட்டுறேன், ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் கப்பில் வச்சு காட்டினேன், சும்மா தண்ணி தான். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் காஃபி மேட். நெக்ஸ்ட் காஃபி மேட் என்ன, நான் ட்ரா பண்ணது. ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுவும் ஒரு நல்ல காஃபி மேட் தான். இது ட்ரா பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து பிளாக் மாதிரி, அதாவது பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து ப்ளூ கலர் மாதிரி பண்ணிவிட்டு அது வாட்டர் எடுப் பண்ணும்போது அது ப்ளூ கலர், அதாவது நைட்டு மாதிரி வரும். நீங்கள் வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், இது ஒரு மாதிரி ஈவினிங்னே சொல்லலாம். ஸோ அது வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு அதை பார்த்தீங்களா, இது வந்து ஹார்ட். ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் தான், பிகாஸ் ஒயிட்டு நான் எதுவும் டெக்கரேட் பண்ணல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் என்னுடைய காஃபி மேட்ச். ஸோ நம்மளுடைய காஃபி மேட் ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ப்ளூ நல்லா ஸ்டே ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கு ஜாஸ்தியாகவும் கொடுக்கக்கூடாது, பிகாஸ் அது வந்து நல்லா வேவ் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வேவ் ஆகிருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அதனால ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்றும் கொடுக்க வேணாம். ஸோ இதெல்லாமே தான் என்னுடைய காஃபி மேட். ஸோ இன்னும் நிறைய காஃபி மேட் பண்ணி நம்ம நிறைய ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலேயே தாங்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று புதுசாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக காஃபி இது வந்து போட அவசியம் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இன்னும் வந்து அதிகமாக காய வைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது டைமிங் வந்து எனக்கு ஒரு 2 hours கிட்டையாவது ஆச்சு. ஸோ அதுக்கும் மேலே ஒரு டேக்கு காய வச்சோன்னா அது நம்ம நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஒரு நைட்டுக்கு வந்து காய வச்சேன். ஓகே, ஒரு நைட்டில் இப்படி ஆயிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு நைட், இஃப் நான் வந்து ஒரு ஈவினிங் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் மார்னிங் வந்து அது சூப்பராக ரெடி ஆகிடும்.
ஈவினிங் காஃபி டைம் முடிச்சுட்டு அந்த காஃபி மேட் பண்ணிங்கன்னா அடுத்த நாளுக்கு உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இஃப் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வந்து தாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொன்று செஞ்சுக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு ரீயூசபிள் பண்ணி போர் அடிச்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்காக வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து 100% எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 நாள் நிற்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம மறுபடியும் இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வந்து காஃபி மேட் பண்ணிவிட்டு அது த்ரோ பண்ண வேண்டிய ஸ்டேஜில் வந்து அந்த ஈவினிங் இன்னொன்று புது செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டம்ளர் கூட வைக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. இதை வந்து என்ன கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் இங்கே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய 4 காஃபி மேட்ச்.